ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெல்கம் டு கிரி ஹோம் சேனல். இது பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் இளங்கோணங்களில் இந்த வீடு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு. அரௌண்ட் ஒரு 700sq.ft இந்த வீடு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துருக்கோம். எப்போதும் பேஸ்மெண்ட் நம்ம வந்துட்டு 3 feet கொடுப்போம். இந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா 5 feet கொடுத்துருக்கோம். இது ஏன்னா அது பள்ளமான பகுதி, இன்னும் ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை, டெவலப்மெண்ட் ஆகாத ஏரியா, இன்னும் இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா. ஸோ ரோடுமே இன்னும் நமக்கு வந்து விழுவலை. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஹைட் நம்ம கூட கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார் கேஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால தனியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. கீழே வந்து நம்ம கிரேட் பீம் போடுறக்குள்ளாரே நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து நம்ம படி கட்டியிருக்கோம். சைடில் பார்க்குறப்போ தெரியும். தென் பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம். நார்த் வெஸ்ட் கார்னரில் செப்டிக் டேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது, ஈஸ்ட் ஃபேஸிங் ஏறின உடனே, படி ஏறின உடனே நம்ம வந்துட்டு ஒரு வராண்டா கொடுத்துருக்கோம், சின்ன வராண்டா. தென் அடுத்தது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது நிலை வச்சுருக்கோம். மெயின் டோர் நமக்கு வருது. ஸோ உள்ள வந்தவுடனே லிவிங் ஹால், லிவிங் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்துட்டு நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்கோம். ஸ்டார் கேஸுக்கு கீழே இந்த பாத்ரூம் நமக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா லிண்டல் லெவலுக்கு நமக்கு வந்து ரீச் ஆகிருக்கு இந்த பில்டிங், ரீச் ஆக போகுது. ஸோ லிண்டல் ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 2000 பிரிக்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ பிரிக்கோட ஷார்ட்டேஜுக்காக நம்ம வந்துட்டு இப்போ ஒர்க்கை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிளைமேட் கண்டிஷன் சரி கிடையாது, மழையாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பிரிக்கோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக பிரிக் ஷார்ட்டேஜ்க்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் அன்லோடிங் பண்ணியிருக்கோம். வித்தின் ஒரு 1 or 2 டேஸ் நமக்கு இது வந்து லிண்டல் லெவல் ரீச் ஆகிடும். அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்காக தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுபடி அவங்களுக்கு வந்து 2 bedroom வந்து அட்டாச்சு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம அட்டாச்சு பாத்ரூம் இந்த 2 bedroom கொடுத்துருக்கோம். காமன் கொடுக்கல. ஸோ பேக் சைடில் இவங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அவங்க காமனாக கொடுத்துக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ப்ரொவிஷன் எதுவுமே பண்ணல. அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுடைய சவுத் ஈஸ்ட் கார்னர் நம்ம இந்த கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் நான் உங்களுக்கு பிளானோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இருக்கா தேவைப்பட்டால் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம் சேனல்.